அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டொயின் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்புறம் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணிகிட்டே வீடியோ பார்க்குறீங்க, அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங் ஏஞ்சதும் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அதேமாரி செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் டீ காஃபி குடிக்கலை, ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சிட்டேன். பொதுவாக ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஓசியில் வந்துச்சுன்னா வேணான்னு சொன்னது அப்படியே டப்பாலேயே கிடக்குது மூடி வச்சு. அதனால் இன்றைக்கி ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சிடலாம்னு சொல்லி நான் அது இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டில் எல்லோரும் குடித்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் தான். தக்காளி சட்னிக்கு கொஞ்சமாக உளுந்து, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, புதினா மல்லி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிட்டேன். இட்லியும் ஊற்றி நான் எடுத்து வச்சுட்டேன். நான் சுட்ட இட்லி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக இருக்குது பார்த்தீங்களா. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும், இலையில வைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதான். இதை முடித்ததுக்கப்புறம் மாடிலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது, அதனால் கொஞ்சம் என் ஹபியும் என் கூட ஹெல்ப் பண்ணாங்க. மாடி ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மதியம் சமைக்கிறது. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இல்லைங்க, காய்கறிங்க ஒரே வெட்டாந்தரையாக இருக்குது. தினம் என்ன சமைக்கிறது ஒரு பெரிய ரோதனையாக இருக்குங்க, ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்குது. நமக்கு எதுக்கு வேண்டாத வேலையெல்லாம் முன்னாடி நாளே யோசிக்கணும் என்ன சமைக்கணும்னு சொல்லி. இது எனக்கு மட்டும் தான் தோணுதா உங்கள் எல்லாருக்கும் தோணுதான் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தினம் ரசம், சாம்பார், காரக்குழம்பு இதே தாங்க ருட்டீன் ஆகுது. அதான் இன்றைக்கி மீன் சமைக்கலான்னு சொல்லி நானும் என் ஹபியும் மீன் வாங்க மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். நான் இந்த மீன் தான் வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டு மீனும் நான் கோட்டைக்குப்பத்தில் ஊருக்குள்ளே நான் வாங்குவேன். இங்கே மீன் கடைலாம் இருக்குது, இங்கே ஊருக்குள்ளே கம்மியாக இருக்கும் மீன், பேரம் பேசி வாங்கலாம். இது 300 ரூபா சொன்னாங்க, நான் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ரெண்டு மீனும். அவங்களே அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அவ்வளோ மீன் வராது, போய் மீன் மார்க்கெட்டில் தான் வாங்கியே ஆகணும். நீங்கள் மீன் வாங்கும் போது பேரம் பேசியிருக்கீங்களா? எனக்கெலாம் சுட்டு போட்டாலும் வராது, பேச தெரியும் ஆனால் பேரம் பேச தெரியாது. அவங்க என்ன மீன் கொடுத்தாலும் நல்ல மீன் சொல்லி நான் பேரம் பேசாமல் வாங்கிடுவேன். ஸோ என்னுடைய சிஸ்டர் கூட்டு போனால் அவங்க தான் எனக்கு பேசி வாங்கி கொடுப்பாங்க. இப்போது நான் இந்த மீன் தான் நான் வாங்கியிருக்கிறேன், ஆனால் இந்த மீன் பேர் எனக்கு தெரியாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த மீன், இதையும் நான் வாங்கிட்டேன். என்ன தான் இப்போது பனிக்காலமாக இருந்தாலும் சாயங்காலத்துக்கு மேலே தாங்க அந்த பனி இருக்குது. காலையில் மே ஜூனில் அடிக்கிற மாதிரி நல்ல வெயிலாக இருக்குது. நான் வெயில் அதனால் நான் இன்றைக்கி மாதுளை பழத்தில் ஜூஸ் போட்டேன். சுகர் ஆட் பண்ணாமல் பால் ஊற்றி தான் நான் ஜூஸ் போட்டிருக்கேன். எப்பவுமே மாதுளை பழம் ஜூஸ் போடும்போது உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் அந்த ஸ்கின், அந்த தோல் இருக்குல்ல, அதோடு நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது அவ்வளோ நல்லது. அந்த துவர் போட குடிக்கிறது அவ்வளோ நல்லது. அந்த ஜூஸ் குடித்து முடித்ததுக்கப்புறம் மீனானை செய்யலான்னு சொல்லி நான் ரெடி பண்ணிட்டேன். நான் மண் சட்டியில் தான் மீனானுமே எப்போவுமே வைப்பேன். மீனானத்துக்கு வந்து வெங்காயம், தக்காளி, மிளகு, முழு மல்லி, சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு வானலில் வதக்கி அதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மீனானை செய்யுங்க. நல்ல வாசமாக நல்லா இருக்கும். கூட தேங்காயும் போட்டு நான் வந்து வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருவேன். மீனானை செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணேன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயிலும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். மீனானும் எல்லாம் ரெடி பண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் மீனுடைய தலைப்பகுதி இந்த துண்டுலாம் போட்டு தனியாக கொதிக்க வச்சுட்டேன். பீன்ஸ், கேரட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலான்னு அதையும் நான் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்களா, மீன் குழம்பு நல்லா கமகமாண்டு வாசமாக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் மீன் குழம்பு கொதித்து சூடாக இருக்கும் போதே எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் சூடாக சோறு போட்டு மீனானை ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் அதோடைய அருமை எனக்கு தெரியல, இப்போ தான் அதோடைய அருமைலாம் எனக்கு புரியுது. இப்போ நம்ம சமைக்கும் போது தான் வந்து ஆசையாக இருக்குது மீனானை நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே சூடாக சோறு போட்டு சாப்பிட்றணும் அப்படின்னு.
ஆணத்தில் மீன் போட்டுட்டு மீதி இருந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீன் சமைச்சாலே அடுப்படிலாம் ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பாக ஆகிடும். ஸோ நான் உடனே எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த பாத்திரங்களையும் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டேன். உடனே எனக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா தான் எனக்கு மறுவேலையே. அதனால சரி சொல்லி அடுப்பு மூட எல்லாமே கழுவி எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டேன். வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸும் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வந்து வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. அது 4 பாக்ஸ் மேலே ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகிடும். இந்த மாதிரி காட்டன் பேக்கில் நீங்கள் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா வெஜிடபிளும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புதினா மல்லி இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் அப்படிலாம் நியூஸ் பேப்பர் ஏதாவது போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மல்லி இலைகள்லாம் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா லைஃப் வரும், கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும், அழுகாது. ஏன்னா ஒரு சில கீரைகள்லாம் அழுகி ஒரு மாதிரி ஆகிடும்ல, அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் நீங்கள் வச்சிங்கன்னா புதினா இலைகள்லாம் உங்களுக்கு அழகாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்ஷாலா நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.